வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பவர் சப்ளை 5 வோல்ட் ஆர் 6 வோல்ட் ஆர் 9 வோல்ட் 12 வோல்ட் இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக வேணாலும் வச்சுக்கலாம், வேரியபிளாகனாலும் வச்சுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பவர் சப்ளை ரொம்ப காஸ்ட்டு கம்மியாக. பொதுவாக பவர் சப்ளை நமக்கு நிறைய இடத்துல தேவைப்படுது. உதாரணமாக ஒரு மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு தேவைப்படுது, தென் டாய்ஸுக்கு தேவைப்படுது, வாக்கி டாக்கி தேவைப்படுது, ப்ளூடூத் கிட்டுக்கு தேவைப்படுது. இந்த மாதிரி நிறைய இடங்களில் ஒரு பேட்ரி சோர்ஸு கண்டிப்பாக தேவைப்படுது. ஒன்று சார்ஜபிள் பேட்ரி சில இடத்துல இருக்கும், சில இதில் இல்லாமல் கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல அந்த பேட்டரியை அடிக்கடி மாற்ற வேண்டியது இருக்கும் இல்லையா, அதை எலிமினேட் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஒரு சர்க்கியூட்டுக்கு பேர் தான் எலிமினேட்டர் அப்படின்னு பேர். சிம்பிளாக ஒரு பவர் சப்ளை, ஏசி டு டிசி பவர் சப்ளை. இப்போ அந்த பவர் சப்ளை நாம் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால், ஒரு வோல்ட்டை குறைக்கணும். வோல்ட்டை குறைக்கிறதுக்கு ஒரு காம்போனண்ட் தேவை. நமக்கு தெரிஞ்ச காம்போனண்ட்லாம் என்னென்னா, ரெண்டு ரெண்டு வோல்ட்டை குறைக்கணும் அப்படின்னா, ஒன்று ரெசிஸ்டர், இன்னொன்று டிரான்ஸ்ஃபார்மர். எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டால், கரண்ட் சேவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் தான் தேவை, ஓகேவா? இல்லை வோல்ட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ரெசன்ஸ் தேவை. அந்த ரெசன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், ரொம்ப ஹெவியாக பிக்காக இருக்கும். இப்போது ஃபேன் ரெகுலேட்டர் பழைய ஓல்டு டைப், இப்போ எலக்ட்ரானிக் டைப். பழைய டைப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செலக்டர் இருக்கும், ஒரு 5 செலக்டர் இருக்கும். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5. நம்பர் 1 சுலோவாக சுற்றும் ஃபேனு, நம்பர் 5 ஸ்பீடாக சுற்றும் இல்லையா. அப்போ அது என்ன தெரியுது உங்களுக்கு, உள்ள ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் செலக்டடாக இருக்கும், 20 வாட் ரெசிஸ்டர் உள்ளுக்குள்ளே இருக்கும், அதுதான் கரண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும், ஓகே? சரி, இப்போ அதுக்கு விட்டுருவோம். இப்போ நமக்கு ஒரு பவர் சப்ளை தேவை, ஒரு 12 வோல்ட் வச்சுக்கோமே, ஒரு 12 வோல்ட் பவர் சப்ளை வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அவசியம் வேணும். டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை தான் நிறைய உங்களுக்கு வீடியோலாம் கொடுத்துருக்கேன். நியூ கமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நியூ கமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அதன் மூலிமா நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோஸும் உடனுக்குடன் வந்து சேரும், ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம பவர் சப்ளை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஒரு பவர் சப்ளை 12 வோல்ட் பவர் சப்ளை வேணும்னா என்ன பண்ண வேணும்னா, கம்பல்சரி என்ன பண்ணணும், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அவசியம் தேவை, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் தேவை. 230 வோல்ட் கொடுத்தா 12 வோல்ட் ஏசியாக மாற்றக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தேவை. டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கா பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு, இதில் ஏதாவது டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கான்னு கேட்டால் டிரான்ஸ்ஃபார்மரே இல்லை. ஒரு பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு இருக்குது, ஒரு லோடுக்காக லைட் ஒன்று லோடு கொடுத்துருக்கேன், வோல்ட் அளக்கிறதுக்காக பக்கத்தில் ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர் இருக்குது. இந்த சர்க்கியூட் போர்டில் ஏதாவது இருக்கா, டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கான்னு கேட்டால் இல்லை, ஓகே? ஒரு பவர் சப்ளை அசம்பிள் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபார்மர் கண்டிப்பாக வேணும். டிரான்ஸ்ஃபார்மர் உங்களுக்கு பற்றி தெரியும், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும், சில நேரத்தில் ஹீட் ஆக ஆரம்பிக்கும், காஸ்ட் அதிகமாக இருக்கும், இதெல்லாம் பிரச்சனை இருக்குது இல்லையா. இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், விலை கம்மியாக இருக்கணும், ஹீட் ஆகக்கூடாது, ஓகேவா? ஏரியா ரொம்ப கம்மியாக இருக்கணும், ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், பிளாஸ்டிக் பேக்கேஜாக இருக்கணும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும். இப்போ இது மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டால் அந்த என்ன பவர் சப்ளை தேவை, அதுக்காக தான் இந்த பவர் சப்ளை. இந்த பவர் சப்ளையில் டிரான்ஸ்ஃபார்மர் இல்லை, சரி எப்படி வோல்ட் ட்ராப் ஆகுது, ஏதோ ஒரு வழியில் வோல்ட் ட்ராப் ஆகணும் இல்லையா, எந்த வழியில் ட்ராப் ஆகுது அப்படின்னு கேட்டால், இதுக்குன்னே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. அந்த கெப்பாசிட்டருக்கு பேர் வந்து எக்ஸ் ரேட்டட் கெப்பாசிட்டர், எக்ஸ் ரேட்டட் கெப்பாசிட்டர். அந்த கெப்பாசிட்டரை பயன்படுத்தி ஏசி வோல்ட்டை நம்ம குறைக்கிறோம். ஸோ இந்த அவுட்புட் வருது அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம், வோல்ட் கண்டிப்பாக குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த வோல்ட்டை குறைக்கிற இந்த பவர் சப்ளைக்கு பேர், நம்ம எதை யூஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸ் ரேட்டட் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கறனால இந்த பவர் சப்ளைக்கு பேர் கெப்பாசிட்டர் பவர் சப்ளை. இதுக்கு பேர் கெப்பாசிட்டர் பவர் சப்ளை. கெப்பாசிட்டர் பற்றி சொல்லியிருக்கோம், கெப்பாசிட்டரோட ஒர்க்கு என்னன்னு கேட்டிருக்கோம்.
அலோ ஏசி பிளாக் டிசின்னு சொல்லுவோம். அது நார்மல் கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர்கள்லாம் என்னென்ன இருக்குது? இதுக்கு எக்ஸலேட்டட் கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர் மட்டும் ஒரு பெக்குலியர் கேரக்டர் இருக்குது, ஏசி வோல்ட்டை குறைக்கும். குறைக்குமா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஏற்கனவே உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் இருக்குது. இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் மூலிமா வேரியஸ் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். குறிப்பாக செல்ஃபோன் ட்ரைனிங் இருக்குது, எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் இருக்குது, சிஆர்டி டிவி ட்ரைனிங் இருக்குது, யூபிஎஸ் இன்வெர்ட்டர், ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் இருக்குது, ட்ரபுள் ஷூட்டிங் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கு மேலே ஒரு ப்ராஜெக்ட் டிசைனிங், தட் மீன்ஸ் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸில் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு மினி ப்ராஜெக்ட், ஒரு 10 ப்ராஜெக்ட் நீங்கள் அசம்பிள் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணணும். அதுதான் ஒர்க்கு. அதுக்கு 30 நாள் பயிற்சி வரும், டெய்லி 1 மணி நேரம் கிளாஸ் வரும், பயிற்சி கட்டணும். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேக டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கற்று வச்சுக்கோங்க, வருங்காலம் முழுக்க எலக்ட்ரானிக்ஸ் மயம்தான். ஓகேங்களா? எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும். வீட்டுக்கு ஒரு ஆள் கம்பல்சரி ஒரு எலக்ட்ரானிக் தெரிஞ்சவர் வேணும். அந்தளவுக்கு ப்ராடக்ட் அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் நம்ம ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக பரிமணிக்க முடியும். ஓகேவா? அதுதான் இந்த சேனலுடைய நோக்கம். இந்த சேனலுடைய நோக்கமே எவ்வளோ நுணுக்கமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்சப்லையும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ வரணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் சொல்லுங்கள். ட்ரைனிங் முடிஞ்சால் ட்ரைனிங்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது கெப்பாசிட்டர் வந்து வோல்ட்டை குறைக்குமா, ஏசி வோல்ட்டை குறைக்குமானு குறைக்கும். அது எக்ஸலேட்டட் கெப்பாசிட்டர்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றிய சர்க்யூட்டு தான் பார்க்க போகிறோம். சர்க்யூட் எப்படி பில்டப் பண்ணியிருக்கோம் சார், அதை எப்படிங்கிறது ஒரு ஸ்கெமேட்டிக் டயக்ராம் ஏஸ் யூஸ்வலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் அசம்பிள் பண்ணி பாருங்கள். முக்கியமாக சொல்ல வேண்டிய ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த பவர் சப்ளை வந்து இப்போ ஒரு லோடு கொடுத்துருக்கேன், பல்ப் எரியுது. சப்போஸ் ஒரு பஸ்ஸர் கொடுத்தா ஒர்க் பண்ணுமா பாருங்கள். ஒரு பஸ்ஸர் நான் வேணால் கொடுக்குறேன், பஸ்ஸர் கொடுக்குறேன், பிளாக் அண்ட் ரெட்டு. பிளாக் இங்கே இருக்கு, பஸ்ஸர் ஒர்க் பண்ணுது, பஸ்ஸர் ஒர்க் பண்ணுது, ஒர்க் பண்ணுது. அப்போது ஆடியோ சிஸ்டம் எது வேணாலும் கொடுக்கலாம், சார்ஜர் சர்க்கியூட்டுக்கு எல்லாத்துக்குமே இதை கொடுக்க முடியும். முக்கியமாக என்ன சொன்னேன் இல்லைங்களா, என்ன அப்படின்னு கேட்டால், சர்க்கியூட்டுக்கு ஐசோலேஷன் கிடையாது, ஃபேஸ் ஐசோலேஷன் கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம் பாருங்கள், இது வந்து ஃபேஸ் இன்புட் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் இல்லையா, இதில் தொட்டால் சாக்கடிக்கு சிவியராக கிரவுண்ட்லேருந்து தரையிலேருந்து. சரி, வெளியில் அவுட்புட்டில் 12 வோல்ட் தானே வருது, இதை கையில் தொடலாமா கேட்டால் இதுலேயும் சிவியராக ஷாக் அடிக்கும். ஓகேவா? அப்போ ஷாக் அடிக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், வழியே கிடையாது. என்ன பண்ணணும், இந்த ப்ராஜெக்டை நீங்கள் மவுண்ட் பண்ணும்போது எப்படி மவுண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஒரு பிளாஸ்டிக் அண்ட் ஒரு கண்டெய்னரில் மவுண்ட் பண்ணணும். ஓப்பன் ஏரில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணணும், அனுபவம் இருக்கணும். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா வித் பேரண்ட்ஸ் கைடோடு அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஒரு வார்னிங் சிக்னல், ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணலைன்னா கூட கவலை இல்லை. ஓகேவா? கைட்லைன்ஸ் எல்லாம் பண்ண வேண்டாம், பிளாஸ்டிக் கேபினில் தான் பண்ணணும், ஐசோலேஷனோடு தான் பண்ணணும். அதர்வைஸ் நீங்கள் அதை ப்ராஜெக்ட் பண்ணி பார்க்க வேண்டாம். இது ஒரு சர்க்கியூட் நாலேஜ், ஒரு சர்க்கியூட் எப்படி இயங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், இதனுடைய மோல்டிங் மட்டும் பேக்கிங் மட்டும் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நீ எல்லா சர்க்கியூட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அந்த பர்பஸ்க்காக தான் கொடுத்துருக்கேன். ஓகே சரி, இப்போ இந்த சர்க்கியூட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நான் ஒரு ஸ்கெமேட்டிக் டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, அந்த கெப்பாசிட்டர் எக்ஸலேட்டட் கெப்பாசிட்டர்னு சொல்லியிருக்கேன். அது எப்படி வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றிய டேட்டாஸ் இப்போ நான் சொல்கிறேன். தென் அதுக்கப்புறம் இதில் நான் உங்களுக்கு வோல்ட் அளந்து காமிக்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், இதுதான் சர்க்கியூட், இதான் ஸ்கிமேட்டிக் டயக்ராம். கெப்பாசிட்டர் பவர் சப்ளை, இப்போ 230 வோல்ட் ஏசி இங்கே கொடுக்குறோம். இது ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர். இந்த 230 வோல்ட் ஒரு 1 ஆம்பியர் ஃபீஸ் வழியாக 470K ரெசிஸ்டர், 1 வாட். 470K எக்ஸலேட்டட் கெப்பாசிட்டர் கொடுத்துருக்கேன். தென் இது வழியாக நேராக எங்கே போகிறது, நேராக ஃப்ரிஜிரேட்டிவ்க்கு இன்புட்டாக வருது. ஃப்ரிஜிரேட்டிவ் இன்புட் ஆகிற வழியில் ஒரு 100 ஓம்ஸ் 1 வாட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன், ஒரு ஃபீஸ் ஒன்று கொடுத்துருக்கோம்.
இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் 1 வாட், இந்த இடத்துல ஒரு 1 வாட் ரெசிஸ்டர், இந்த இடத்துல அதுக்கு இணையாக அதாவது பேரலெல்லாம் ஒரு 470K 474 அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா 470 அர்த்தம், அத்தனை பிஎஃப் எல்லின்னு அர்த்தம். அதில் 3 ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா கேபிஎஃப் 470 KPF. ஓகேங்களா, இது எம்எப்டியில் சொல்லணும்னா 0.47. இந்த ஃப்ரிட்ஜ் ரெட்டு பேருக்குள்ளே வருது. இதில் வர்ற 230 வோல்ட் ஏசி, இந்த இடத்துல ஏசி 10 வோல்ட்டாவோ 15 வோல்ட்டாவோ ட்ராப் அவுட் ஆகுது. எத்தனை வோல்ட் ட்ராப் அவுட் ஆகுது அப்படிங்கிறது இந்த கெப்பாசிட்டருடைய மதிப்பை பொறுத்து இருக்குது. கெப்பாசிட்டரோட மதிப்புன்னு என்ன சொல்லணும், நம்ம ஃபேர் அண்ட் சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுவோம் இல்லையா, அதல்ல. அதுக்கு பேர் என்ன, கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு பேர். ஒரு காயில் ஒரு ஏசி சிக்னலுக்கு எதிர்ப்பு கொடுத்தா அதுக்கு பேர் வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னு பேர். ஒரு கெப்பாசிட்டர் ஏசிக்கு எதிர்ப்பு கொடுத்தா அதுக்கு பேர் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்னு பேர். கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எவ்வளோ வோல்ட் இந்த இடத்துல வரும், எவ்வளோ கரண்ட் டெலிவரி பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. பெரும்பாலும் நம்ம பார்க்கக்கூடிய வீவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகம் படித்தவங்க இல்லை, அதனால் இந்த டெக்னிக்கல் டேட்டாஸ்குள்ளேலாம் போகலை, கிராஃபிக்கல் டிஸ்பிளேவோ கால்குலேஷனோ அதுக்கெல்லாம் போகலை. ஆனால் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு தேவைப்படும். உதாரணமாக நான் வச்சுருக்க பவர் சப்ளை வந்து ஒரு 12 வோல்ட் பவர் சப்ளை, உங்களுக்கு 5 வோல்ட்டு தான் வேணும், 6 தான் வேணும், 8 வேணும், 9.1 வேணும், 12, 15 இப்படி வேணும் அப்படின்னு கேட்டால் இந்த வேல்யூ அந்த கெப்பாசிட்டியை நீங்கள் மாற்ற வேண்டியது இருக்கும். ஓகேவா, இப்போது உங்களுக்கே தெரியும் இந்த வரக்கூடிய ஃபேஸ் நியூட்ரல் இதுக்குள்ளே ஒரு சைன் வேவ், இது வந்து ஃப்யூர் டிசியாக மாறணும்னா ஃப்ரிட்ஜ் ரெட்டி பேர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு லைன் பாசிட்டிவாகவும் ஒரு லைன் நெகட்டிவாகவும் இருக்கும். இது வரக்கூடிய இந்த அன்ரெகுலேட்டட் டிசி அல்லது ரிப்பல் ஏசி, இதை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். இது இப்போ வந்து 1000 MFT 50 வோல்ட் 1000 இது வந்து 50 வோல்ட் 1000 MFT 50 வோல்ட் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபியூஸ் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம், சேஃப்டிக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபியூஸ் இல்லாமல் கூட கொடுக்கலாம், ஒருவேளை ஏதோ ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சு அப்படின்னா லோடு வித்தியாசத்தில் கொடுக்குறனாலையோ எக்ஸஸ் வோல்ட் வந்தாவோ இந்த ஃபியூஸ் வந்து சிம்பிளாக ஓப்பன் ஆகிரும். ஒரு சேஃப்டிக்காக கொடுத்துருக்கோம். தென் அதுக்கப்புறம் ஒரு 1 வாட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு 12 வோல்ட் ஜீனடைட் கொடுத்துருக்கோம். ஜீனேட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், ரெசன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், கெப்பாசிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும், பவர் சப்ளைனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸாக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், போஸ்டட் பண்ணியிருக்கோம், பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அப்போ இந்த இடத்துல வர்ற வோல்ட் வருது இல்லையா, இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் வோல்ட்டு வருது. ஓகே, அந்த ப்ளஸ் வோல்ட்டு வருதா வரலையா அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. இந்த இடத்துல ஒரு இண்டிகேட்டர், அந்த இண்டிகேட்டர் எரிஞ்சினாவே இந்த பவர் சப்ளை ஓகே சொல்லிடலாம். அதுக்காக ஒரு லோடு ரெசிஸ்டன்ஸ் லிமிட்டிங் ஒரு 1K கொடுத்துருக்கோம். இதில் தான் அவுட்புட் வருது. இதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு லோடுக்கு கொடுக்க போகிறோம். ஏதாவது ஒரு லோடு நமக்கு என்ன வேணுமோ அந்த லோடுக்கு கொடுக்க போகிறோம். இதுதான் இந்த ஸ்கிமேட்டிக். சரி, இதில் முக்கியமாக இந்த சர்க்கியூட்டில் என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஒன்று டிரான்ஸ்ஃபார்மர் கிடையாது, டிரான்ஸ்ஃபார்மர் செய்கிற வேலையை ஒரு கெப்பாசிட்டர் செய்கிறதுனால இதுக்கு பேர் கெப்பாசிட்டர் பவர் சப்ளை. ஓகேவா, இதை வச்சு வேரியஸ் ப்ராஜெக்ட் நிறைய ப்ராஜெக்ட் நம்ம பண்ணலாம். பிரச்சனை என்ன இருக்குதுன்னு கேட்டால் ஐசோலேஷன் இல்லை, தொட்டால் சாக் அடிக்கும் என்பது, அது ஒன்று தான். கொஞ்சம் இன்சுலேஷன் பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ பார்க்கலாம். இதான் கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர்லாம் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். பாரு, இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் கெப்பாசிட்டர்ஸ், இதெல்லாம் கெப்பாசிட்டர்ஸ், இதெல்லாம் எக்ஸைட்டட் கெப்பாசிட்டர்ஸ், இதெல்லாம் இதெல்லாம் ஓகேங்களா இருக்குது. நானும் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி காமிட்டுமா. இவ்வளோ இந்த கெப்பாசிட்டர்ஸ். ஓகேவா, இதெல்லாம் இருக்குது. அதனால் எல்லா கெப்பாசிட்டரும் ஒன்றுன்னு நினச்சிடாதீங்க. ஓகே, இது மாதிரி எக்ஸைட்டட் கெப்பாசிட்டர்ஸ். இதில் என்ன போட்டிருக்கோம், உங்களுக்கு ஏதாவது போட்டிருக்குமா, உங்களுக்கு என்ன போட்டிருக்கோம் இதில் அப்படின்னா பாருங்கள், 225J போட்டிருக்கோம். சில இதில் 225KJ அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த ஜேங்கிறது டாலரன்ஸ், அதை விட்டுருங்க. ஓகேங்களா, அந்த 225 அப்படின்னா என்ன அப்படின்னா பாருங்கள், ஒரு ஒரு உங்களுக்காக ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். கெப்பாசிட்டரோட கோடு, கெப்பாசிட்டரோட வேல்யூ, வோல்டேஜு,
கரண்ட்டு அப்படின்னு என்ன சொல்கிறோம், 104 அப்படின்னு என்ன அர்த்தம், 0.1 M அப்படின்னு பேர். இந்த 0.1 M அப்படி பொதுவாகவே இது வந்து நான் போலார் கெப்பாசிட்டர், போலார் கெப்பாசிட்டர் இல்லை. ஆனால் இது மதிப்பு எப்படி வந்திருக்குன்னா எம் அப்படியில் வரும், அதுதான் அங்கே தான் முக்கியம். ஓகே, இப்போது 0.1 இந்த கெப்பாசிட்டர், இது 200 வோல்ட் இல்லைன்னா 400 வோல்ட் இல்லைன்னா 600 வோல்ட், 1K 2K இப்படிலாம் கிடைக்கிது அக்கார்டிங் டு யூட்டிலைசேஷனை பொறுத்து. ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தா அப்படி தான் இருக்கும், சைனா மேக் டாய்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி தான் இருக்கும், கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்ஃபார்மர் இருக்காது, எது இருக்காது, ஆனால் பவர் சப்ளை ஒர்க் பண்ணும். ஓகேங்களா, இருக்குது இதில் எல்லாம் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு, 104 அப்படின்னு கேன்னு போட்டிருந்துன்னா அந்த இடத்துல 0.1 இந்த கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே 4 வோல்ட்டு தான் வெளியே வரும். ஏசி 8 mA தான், ரொம்ப கம்மி, 2 LED எரியும் அந்த அளவுக்கு தான் வரும். வேணும் இப் நெசசரி அப்படிங்கிற இடத்துல நீங்கள் எதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தென் 224 அப்படின்னா என்ன அர்த்தம், 4னா இந்த 4 0 வரும், அப்போ 220 kPf, 220 kPf அப்படின்னா 0.22. ஏற்கனவே உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஓகேவா, அப்போது இதில் 8 வோல்ட் வரும், 12 mA தான் டெலிவரி ஆகும், அதுதான் ஒர்க் பண்ணும். அப்போது 334 அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படின்னு கேன் போட்டிருந்தா இது வந்து 4 0 ஆட் பண்ணணும், அப்போ 330 kPf, 330 kPf 0.33 M அப்படி. இது 10 வோல்ட் டெலிவரி பண்ணும் ஏசியை, 22 வோல்ட், 22 mA தான் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி உண்டு. இப்படி எல்லாமே இருக்குது. இப்போ பாருங்களேன், இப்போ வந்து 225 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் 5 0 வரும். பாருங்கள் 225க்கு எத்தனை வரும், இப்போ 2225 அப்படின்னா 2 2 5 0 அர்த்தம், இத்தனை பிஎஃப்னு அர்த்தம். இதில் 3 0 எடுத்துட்டோம்னா இது இருக்கு இல்லையா, 3 0 எடுத்துட்டா 2200 kPf. இதை மறுபடியும் 1000 டிவைட் பண்ணோம்னா 2.2 M அப்படி அப்படின்னு வரும். இந்த மாதிரி வந்துட்டாவே போலார் கெப்பாசிட்டர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இதில் போலார் இல்லை, இது என்னவாக இருக்குது, இதில் நான் போலார், அதுதான் ரொம்ப முக்கியம். நான் போலார் கெப்பாசிட்டர் 2.2 M அப்படியில் வரும், 3.3 M அப்படி. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது 3.3 M அப்படி. ஓகேவா, இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் அவுட்புட் சேசி வரும், 200 mA ஹேண்ட்லிங் பவர் இருக்கும். ஓகேவா, அப்போ என்ன தெரியுது நமக்கு, இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட்டை ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாத சூழ்நிலையில் கூட கெப்பாசிட்டர் பயன்படுத்தி நம்மளால் இந்த மாதிரி ஒர்க்கை பண்ண முடியும், அவுட்புட் எடுக்க முடியும், பெர்ஃபெக்டாக வேலை செய்யும். ஓகேங்களா, இது ஒரு உதாரணத்துக்காக கொடுத்துருக்கேன், அதை தான் இந்த டேபிளில் கொடுத்துருக்கேன். ஓகேவா, இப்போது 105 K அப்புறம் ஜே அப்படி வந்தால் ஜே வந்து டாலரன்ஸ்னு சொல்லியிருக்கேன், ரொம்ப அவ்வளோ துல்லியமாக நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்ல, அதனால் அதை விட்டுருங்க. அப்போ என்ன சொல்கிறோம், 105 அப்படின்னா 1050 இத்தனை பிஎஃப் பிக்அப் ஃபேரட், இதில் 3 0 எடுத்துட்டோம்னா 1000 kPf, இதை மறுபடியும் 1000 டிவைட் பண்ணோம்னா வர ரிசல்ட்டு 1 MFD. இவ்வளோ தான் சிம்பிள். அப்போது ஒவ்வொரு கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அவுட்புட் வோல்ட்டை எடுக்க முடியும். அப்படி அவுட்புட் வோல்ட்டை எடுக்கிறது மூலிமா நமக்கு தேவையான கரண்ட் இல்லை நமக்கு தேவையான வோல்ட்டை நாம் அதில் உபயோகப்படுத்திக்க முடியும். முதல்ல இந்த சர்க்கியூட்டினுடைய எய்மே என்ன அப்படின்னு கேட்டால் இதுதான் இந்த பர்பஸ். ஓகேங்களா, என்ன சொல்கிறோம் இதில், இதுதான் சர்க்கியூட்டு. அப்போ இந்த கெப்பாசிட்டர் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறது மூலிமா நாம் நமக்கு வேணுங்கிற வோல்ட்டை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல 2 லோடு ஜீனர் இருக்கு இல்லையா, இதை எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன வோல்ட் வேணுமோ அந்த ஜீனர் போட்டிங்கன்னா அந்த வோல்ட் இந்த இடத்துல வெளியே வந்துடும். ஓகேவா, பண்ணி பார்க்குறீங்களா, அசம்பிள் பண்ணி பார்க்குறீங்களா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இப்போது உங்களுக்கு இது கெப்பாசிட்டர் பவர் சப்ளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் வேறும் ஒரு பவர் சப்ளையில் உங்களுக்கு சில தேவையான தகவலை சொல்ல போகிறேன். ஏற்கனவே சொன்னதாக உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுமா மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதன் மூலிமா நான் அப்லோட் பண்ண ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு சிம்பிளாக வோல்ட் அளந்து காமிக்கிறேன்.
இதில் ஏசி இன்புட் வோல்ட் முதல்ல சர்க்கியூட் போர்டுக்கு எத்தனை வோல்ட் ஏசி வருதுன்னு பார்க்கணும். அந்த எத்தனை வோல்ட் ஏசி வருதுன்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறேன், மல்டிமீட்டரில் ஃபஸ்ட்டு 750 வோல்ட் ஏசி ரேஞ்சு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இன்புட்டில் எவ்வளோ வோல்ட் வருது இப்போ பார்க்கலாம். எவ்வளோ வோல்ட் வருது? பார்க்கலாம், 235 வோல்ட் வருது. இன்புட் வோல்ட்டு 235 வோல்ட் வருது. தென் இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், ஏசி அவுட்புட்டு கெப்பாசிட்டியில் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். என்ன பண்ணுறேன், அவுட்புட்டில் அழுகிறேன். அவுட்புட்டில் அழுகிறப்போ கிட்டத்தட்ட ஏசி ஓட்டு எவ்வளோ ஓட்டுனா 16 வோல்ட் 16 17 வோல்ட் இவ்வளோ தான் வருது ஏசி. அப்போ 230 வோல்ட்லேருந்து இது 18 வோல்ட் ஏசியாக கன்வெர்ட் ஆகிருச்சு. அவுட்புட்டில் டிசி செக் பண்ணுறதுக்கு 20 வோல்ட் ரேஞ்சு செலக்ட் பண்ணிக்கிறேன். பிளாக் டெஸ்ட் அப்போ நெகட்டிவ் லைனில் வச்சுக்கிறேன். ரெட் அங்கே பாசிட்டிவில் வைக்கிறேன். எவ்வளோ வோல்ட்னா 12.5, எக்ஸாக்டாக 12.5 வோல்ட். இல்லைன்னா 12 வோல்ட் நான் ஜீனர் போட்டிருக்கனால அங்கே எவ்வளோ வோல்ட் வருது உங்களுக்கு? 12.5 வோல்ட் எக்ஸாக்டாக வருது. ஓகேவா, அசம்பிள் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது சந்தேகம் டவுட் இருந்தால் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு.